ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம் ஆசைகளும் பிரார்த்தனைகளும் கனவுகளும் நிச்சயம் நிறைவேறும். நம் சாயப்பா அதை மிக விரைவில் நிறைவேற்றுவார். 100% நம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் அனைவருக்கும் கிடைக்கும். இதை நம் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கலாம். சாய்நாதர் இல்லாத இடமே இந்த பூமியில் இல்லை. அவர் எங்கும் எல்லா நிலையிலும் நிறைந்திருப்பார். நம் துன்பங்களையும் சோதனைகளையும் எல்லாமே அறிந்த இறைவன் அவர். நம் அனைவரின் மனதிலும் வசிப்பவரும் நம் சாய்நாதரே. எங்களது அனைத்து குற்றங்களையும் மன்னித்தருள்மாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மனதில் எழும் சந்தேகங்களையும் மனக்கவலைகளையும் போக்கி எங்களுக்கு அருள் தருமாறு வேண்டிக் கொள்கிறோம் எம் சாய்நாதரே. நம்ம வீட்டில் காலையிலும் மாலையிலும் தூய்மையாக இருந்து சாயப்பாவுக்கு விளக்கேற்ற வேண்டும். அவருக்கு விளக்கேற்றும் போது நம் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, காலை மாலை 2 வேளையிலும் சாய்பாபாவிற்கு விளக்கேற்றி மனதார வழிபட வேண்டும். வழிபடுவதுடன் இந்த மந்திரத்தையும் கூறினால் 100% நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நம் கனவுகளும் லட்சியங்களும் மிக விரைவில் நிறைவேறும். நாம் நினைக்கும் அனைத்தும் நிச்சயமாக 100% நடக்கும். இவ்வாறு தொடர்ந்து செய்யும்போது 9வது நாளில் நம் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்தை பார்த்து உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். நம் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்த்து நம் சாயப்பா மகிழ்வார். அந்த மந்திரம் ஓம் சாய் நாதாய நமக. இதை 9 முறை சொல்லி விளக்கேற்றி 9 நாள்கள் வழிபடும்போது 9வது நாளில் நடக்கும் அதிசயத்தை நீங்கள் கண்குளிர காண்பீர்கள். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ஓம் சாய் நாத்தாய நமக. இந்த மந்திரத்தை 9 நாள் 9 முறை சொல்லி விளக்கேற்றும்போது 9வது நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். நமக்கு முடிஞ்சது கற்கண்டோ சர்க்கரையோ அல்லது வெல்லமோ ஏதாவது ஒன்றை பிரசாதமாக வச்சு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி நாம் சாயப்பாவை மனசார பிரார்த்திக்கும்போது நம் கனவுகளும் ஆசைகளும் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் நம் சாயப்பா. நம்ம பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நம்ம விரும்பிய எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் நம் சாயப்பா கையில் இருந்து. நாம் சாயப்பாவை பிரார்த்திக்கும்போது இதை நீங்கள் நடத்தி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித சந்தேகமும் படக்கூடாது. நம் சாயப்பா நமக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே இருக்க வேண்டும். 9 நாளுமே நீங்கள் மிகுந்த பக்தியுடன் மட்டுமே செயல்பட வேண்டும். எந்தவித சந்தேக உணர்வும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. 9வது நாள் அதாவது இறுதி நாளில் நம்ம சாயப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு நம்ம அவரை மனசார வழிபடணும். 9வது நாளில் நம் சாயப்பாவுக்கு ஸ்வீட் செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததும் அந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்படி மனசார நீங்கள் சாயப்பாவை வேணிங்கன்னா கண்டிப்பாக 9வது நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நம் சாயப்பாவின் மகிமையோ மகிமை. ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி, வணக்கம்.